ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம சைட்டில் வந்து பிளிந்து முடிஞ்சிச்சு. பிளிந்து முடிஞ்சு வந்து நம்ம பே சைட்டுக்கு வந்து 5 ஃபீட்டுக்கு வந்து காலம் பாக்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். காலம் பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். பிரிக் ஒர்க் அப்புறம் செப்டி டேங்க்கான எஸ்கவேஷன் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் காலம் பிரித்ததுக்கப்புறமும் ஒவ்வொரு காலத்துலையும் இந்த மாதிரி வந்து ஹாகிங் பண்ணிடலாம். ஏன் காலம் பிரித்தோடனே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த காலம் வந்து கொஞ்சம் வெட்டாக தான் இருக்கும், ரொம்ப வந்து ட்ரையாக இருக்காது. நீங்கள் வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் பண்ண முடியாது. மிஷின் வச்சு தான் நம்ம வந்து ஹாகிங் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஒரு லேபர் சார்ஜஸ், அதுக்கப்புறம் வந்து அதுக்கான பிளேடு, இதெல்லாம் வந்து செலவாகும். அதனால் வந்து நீங்கள் என்றைக்கு வந்து டீஷட்டரிங் பண்ணுறீங்களோ, காலம் போட்டு டீஷட்டரிங் பண்ணுறீங்களோ, அப்போயே வந்து நீங்கள் வந்து ஹாகிங் பண்ணலாம். ஹாகிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மிஷினில் போடுறத விட நீங்கள் கையில் பண்ணுறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதேமாதிரியே நீங்கள் கான்கிரீட் போடும்போது எல்லா பில்லர்லையும் வந்து கவர் வந்து ப்ராப்பராக செக் பண்ணணும். பிளிந்த் பீம் போடும்போது இது மாதிரி கீழே வந்து அந்த பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்காக ஃப்ரிக்ஷனுக்காக ஒரு லைன் மாதிரி போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஃப்ரிக்ஷன் கிரிப்னஸ்க்காக. இப்போ நாங்கள் வந்து பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பிரிக் ஒர்க் வந்து நீங்கள் பேஸோட ஹைட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பேஸ் காலத்தை வந்து நீங்கள் வந்து கான்கிரீட் போடணும். ஏன்னா எவ்வளோ ஹைட்டுன்னு தெரியாமல் நம்மளால் வந்து கான்கிரீட் போட முடியாது. எனக்கு இவ்வளோ ஹைட்டு வேணும், ரோட் லெவல் வந்து இவ்வளோ ஹைட்டு வேணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பாக்ஸ் வேணும், ஒரு 4 அடி பாக்ஸ் வேணுமா இல்லை 5 அடி பாக்ஸ் வேணுமா, அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் எடுத்து நம்ம வந்து கான்கிரீட் போடுவோம். கான்கிரீட் போடும் போது இன்க்ளூடிங் டிபிசிக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு சிலவங்க வந்து பேஸ்மெண்ட் வந்து 5 ஃபீட் வச்சுருப்பாங்க. 5 ஃபீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டிபிசிக்கு வந்து 6 இன்ச்சு வந்து ஆட் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து 5.5 ஃபீட் ஆகிடும். அது மாதிரி ஆகக்கூடாதுன்னா நீங்கள் பிஃபோராகவே வந்து பேஸோட ஹைட்டை வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 6 இன்ச்சஸ் வந்து டவுன் பண்ணி நீங்கள் வந்து கான்கிரீட் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.